பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடியவர் பிரபல ஜோதிடர் கோவை ஸ்ரீ ஜோதிட பீடம் ஐயா பண்டிட் விஜய் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் பண்டிட் விஜய் ஐயா. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சமீபத்தில் ஒரு பிரபல தொலைக்காட்சியில் ஒரு பிரபல நடிகர் ஜோதிடர்கள் தான் அந்த நாட்டையே 150 வருஷம் பின்னோக்கி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு பதில் இருக்கா அவங்ககிட்ட? அவருக்கு பதில் சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்கிறோம்னா, பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்கன்னு சொல்லணும். நாங்கள் ஜாதகம் எழுதுறதே பஞ்சாங்கத்தை பார்த்து தானே எழுதுறோம். அதே மாதிரி கோவிட் வர்றதுக்கு முன்னாடி இந்த காலகட்டங்களில் கொடிய வைரஸ்னால பிரபஞ்சம் பாதிக்கப்படும் அதில் இருக்கேன், பஞ்சாங்கத்தில் இருக்கேன். எந்த ஜோதிடர்களாவது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகவே மாட்டார்ன்னு 100%? எனது அருமை தம்பி, சேலத்தில் இருக்கிற என்னுடைய தம்பி, என்னுடைய உடன்பரவா சகோதரன் பாலாஜிகாசன் பேட்டி கொடுத்ததை பார்க்கலையா? அவரு என்னுடைய தம்பி தான் பாலாஜிகாசன். அவர் பேட்டி கொடுத்தாரு. தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழகத்தில் வருங்கால முதல்வர்னு சொல்லி பேட்டி கொடுத்தாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரமாட்டார்னு அவர் தான் பேட்டி கொடுத்தாரு. அவர் வரமாட்டார்னு சொல்றக்கா அவர் போய் தாக்க போனாங்க, ரஜினி ரசிகர்கள் போய் தாக்க போனாங்க. அவர் கூட வந்து பேட்டி கொடுத்தாரு, ரஜினி சார் எனக்கு பிடிக்காது நான் சொல்லலன்னு. உடனே சூப்பர் ஸ்டாரே கூப்பிட்டு அவர் வீட்டில் வச்சு அவருடைய ஹாரோஸ்கோப் பார்த்ததை வீட்டு வாசலில் வந்து ஃபேஸ்புக்லேயே போட்டார்ல. சரி, அவர் என்றைக்கே சொல்லிட்டாரு, ஏன் செல்வி இவர் சொன்னார்ல, ஆதித்ய குருஜி சொன்னார் இல்லையா, தமிழகத்தில் இத்தனை சீட்டில் ஆட்சியை பிடிப்பாருன்னு. அதில் அவர் கண்ணுக்கு தெரியலையா? அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் ஜோதிடத்தையே முழுமையாக நம்பவில்லை, அதாவது நாட்டையே பின்னோக்கி வச்சிருக்கீங்க நீங்களா அப்படின்ற மாதிரி. ஜோதிடம் உண்மை, அதை கற்றுக்கொண்டு எல்லாரும் முழுசுமையாக சொல்லி கற்றுக்கொண்டவர்கள் யாரும் கிடையாது. அனுபவத்தில் சொல்கிறது தான். இப்போ அது என்னுடைய குருநாதர் இங்கே இருந்தாருன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவரும் என்ன சொல்வார், நானும் என்ன படிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு. யாராவது படிச்சுட்டு ஐயா நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க, என்னத்தை படித்த நீயே அப்படின்னு. பிரபஞ்சம் அவ்வளோ பெருசு, படித்தேன்னு சொல்லக்கூடாது, படிச்சுட்டே இருக்கணும். ஒரு பேரியல் ஜோடர் வரான்னா டெய்லி நியூஸ் பேப்பர் பாரு, இந்த இடத்துல எர்த்குவேக் வந்துச்சு, இந்த இடத்துல விபத்து நடந்துச்சு, அதை எடுத்து பொருத்திப்பார், இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக நிலையில் ஆய்வு பண்ணிப்பார் அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். பஞ்சாங்கத்திலிருந்து தான் எடுத்து நீங்கள் ஜோதிடமாக கால்குலேட் பண்ணுறீங்க? ஜோதிடம் ஒன்று, ஆமாம். ஏன் 100 வருஷத்துக்கு அட்வான்டேஜாக இருக்குது பஞ்சாங்கம். இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியெல்லாம் நீங்கள் அவங்களாம் ஜோதிடத்தின் பால் திரும்புவாங்க வாய்ப்பு இருக்கா, இல்லை அவங்க அவங்களுக்குமே ஒரு நாள் இந்த இடத்துக்கு கொண்டு வரும்னு நீங்கள் நினைப்பீங்களா இந்த மாதிரி சொல்லும்போது? அவரே வந்து கண்டிப்பாக ஜோதிடம் ஜாதகம் பார்க்காம இருந்திருக்க மாட்டார். சரி, வெளியில் வந்து ஏதாவது அதாவது மதுரையில் ஒரு பழம் வைத்து எங்கள் ஊரில் நெல்லை மாவட்டத்தில் சொல்லுவாங்க, இல்லை பக்கத்துல அடி வாங்கிட்டு வந்து இங்க வந்து இவன் கத்திட்டு போறான்ல, இருளை உடனே பாத்துக்கிறேன். அவங்க பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல ஜாதகம் பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்க. சரி, அவங்க துணைவர் வீட்டுல சாமி கும்பிடாம இருக்காங்க, யாரால சொல்ல முடியுமா? இல்ல, கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒருத்தர், அவர் கடவுளே நம்பிக்கை இல்லைன்னா அந்த நிகழ்ச்சி நானும் பார்த்த. நான் என்ன கேக்குறேன், கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் கூட ஜோதிடத்தை நம்புறாங்க, ஒரு புள்ளியில நம்புறாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டிஸ் வெளியில மட்டும் தான் அப்படி இல்லைன்னு சொல்றாங்களோ? சும்மா மீடியாக்காக சொல்லலாம், பேருக்காக சொல்லலாம், வைரலுக்காக சொல்லலாம், ஒன்னு இல்லைன்னு சொல்லலாம். அவங்களுக்குள்ள ஒரு ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கும், கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். அவங்க உறவினர்களோ, அவங்க நெருங்கிய நண்பர்களோ, ஏன் திரைத்துறையில் இருக்கக்கூடிய உயர்திரு நடிகர் ராஜேஷ் ஐயா அவருக்கு ஜோடம் தெரியும், திரு வெண்ணிரடாயமூர்த்தி அதே கலைத்துறையில் இருக்காங்க, அதுக்காக கலைத்துறைக்கு எல்லாரும் குறை சொல்ல முடியாது. திரு வெண்ணிரடாயமூர்த்தி ஐயாவுக்கு நல்லா ஜோடம் தெரியும், அதெல்லாம் அவங்களுக்கு கணக்கு தெரியாதா? சரி, ஏன் ஒன்றும் இல்லை, நடிகர் ராஜேஷ் ஐயாட்ட போய் கேட்க சொல்லுங்க ஜோடம் உண்மையா பொய்யான்னு. சரி ஐயா, அவரெல்லாம் ரொம்ப தரமான ஒரு கலைஞர் நடிகர் ராஜேஷ் ஐயா. அவருடைய நீங்கள் யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஒரு தன்மையான ஒரு மனிதர். நிறைய ஜோதிடர்களை கூப்பிட்டு வச்சு பேட்டி கேட்டிருக்கிறாரு, ஜோடத்தை ப்ரூவ் பண்ணியும் காட்டியிருக்கிறாரு. இதை விட இன்னும் சொல்ல போனால், எங்கள் ஊர் பக்கத்தூருக்காரரு நடிகர் ராம்கி ஐயா சாத்தூர்காரரு, சூப்பராக ஜோடம் தெரியும். எத்தனையோ ஜோட மாநாடுகள் வந்து கலந்துக்கிறாங்க, நிறைய பேருக்கு ஜோடம் தெரியும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு 99% ஜோடம் தெரியும். ஏதோ ஒரு சிலர் பேச்சுக்காக சொல்லலாம் ஜோடம் பொய், அது தப்பு இது தப்புன்னு. இன்னொரு கேள்விங்க ஐயா, கிளி ஜோஷியம் வந்து உண்மையா? 100% உண்மைங்க ஐயா, அது உண்மை. நம்ம என்ன எண்ணத்தோடு போகிறீங்களோ அது அந்த சம்பவம் நடக்கும், அந்த சம்பவம் கண்டிப்பாக அங்கே நடக்கும். கரெக்டாக அதான் ஏற்கனவே அவரோட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். திருக்கோவிலூரில் ஒரு சித்த புருஷர் ஒருத்தர் இருந்தார், அவர் ரொம்ப முடியாமல் வேலூர் நாராயணிபுரம் ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட்டில் இருந்தார். அப்போ அவரை சார்ந்தவங்க எல்லாமே வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் போய் சாமி கும்பிட போகிறாங்க. அங்கே ஒரு கிளி ஜோசியம், ஒரு யோகி அவர், துறவி அவர். அப்போ அவருக்கு ரொம்ப சிவியராக இருக்காரு, அவர் பிழைச்சி வரணும், பிழைச்சிருவாரா அப்படின்னு கேட்குறக்காக இவங்க மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டு போகிறாங்க. அப்போ ஒரு கிளி ஜோசியம் பார்க்குறவங்க உட்கார்ந்துருக்கிறாரு, இவங்க ஓய் கிளி, இது உண்மையாக நடந்தது, இது 2015 நடந்தது. போனோடனே கிளி எடுத்து பாருங்கன்னொடனே பார்த்துட்டு, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சித்தருக்காக கேள்வி கேட்டு வந்திருக்கீங்க, அவர் இந்த பிரபஞ்ச சொத்து, அவருக்கு இப்போதைக்கு அழிவு இல்லை,
இப்போதைக்கு அவருக்கு அழிவில் அவர் நல்லா பொழைச்சிக்குவார், முடியாமல் இருக்காரா, ஆமாம் பொழைச்சிக்குவார் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் பொழைச்சி 2019-20 வரைக்கும் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் கிளி ஜோசியத்தில் சொன்னதில் நடந்திருக்கு, நிறையா விஷயம் நடந்திருக்கு. அதனால் ஜோதிடத்தில் இது உயர்ந்தது இது தாழ்ந்ததுன்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். சாதாரண கிளி ஜோசியராந்து இன்னமும் நான் கடந்த ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி திருச்செந்தூர் போனப்போ போய் கிளி ஜோசியை நானே பார்த்துருக்கேன். திருச்செந்தூரில் அந்த நடைபாதையில் நம்மளும் ஒரு ஜோதிடர் காசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துருக்குறேன். அது கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. நிறையா கிளி ஜோசியத்தை நம்பலாம், நம்பலாம், அதெல்லாம் நம்பலாம். அது ஆர்வம் தானங்க ஐயா. ஓகே, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது வரும். டேரக்ட் கார்டு மாதிரின்னு வைங்களேன், இது மனசு எடுக்கிறாங்க, அது கிளி எடுக்குது, அவ்வளோதான். அதே போல் இப்போ கான்ட்ரவர்சியாக இருக்கிறது எதுன்னா இந்த 10 பொருத்தம். ஆமாங்க, 10 பொருத்தம்ன்றது அது கண்டிப்பாகவே அதை நம்ம பார்த்து தான் ஆகணுமா, 10 பொருத்தம் பார்த்து தான் திருமணம் பண்ணணுமா? இல்லை, 10 பொருத்தங்கிறது 100% உண்மை. ஓகே, அதோட மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்களும் பார்க்கணும். இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், ஒருத்தர் வந்து ஆவணி மாதம் பிறந்தால் சூரியன் அவங்களுக்கு வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம வீட்டில் இருக்கும். ஆவணி மாதம் பிறந்தவங்களுக்கு சூரியன் சிம்ம வீட்டில் இருக்கும், அது ஆண் ஜாதகம்னு வச்சுக்குவோம். பெண் ஜாதகம் பங்குனி மாதம் பிறந்திருப்பாங்க, சூரியன் போய் மீனத்தில் இருக்கும். அப்போ ரெண்டு சூரியனும் விலகி இருக்கும், சஷ்ட அம்சம்னு பேர், சூரியன் வெளிச்ச கிரகம். இது ரெண்டும் விலகி இருக்கக்கூடாது. ஆண் பெண் ஜாதகத்தில் சஷ்ட அம்சம் இருக்கக்கூடாது. சூரியன் வெளிச்ச கிரகம், சந்திரன் வெளிச்ச கிரகம், சுக்கரன் வெளிச்ச கிரகம். குறும் பெரும் பணத்தை தரக்கூடியது, சுக்கரன் அளவான பணத்தை தரக்கூடியது. இந்த 4 கிரகங்களும் அவங்க ஆண் ஜாதகத்தில் பெண் ஜாதகத்தில் சஷ்டாம்சமாக வரக்கூடாது. அதுபோக இவங்களுக்கு 2 ஹிட்லர் ஆகியது, இவங்களுக்கு 2 ஹிட்லர் ஆகியது. அதே மாதிரி ஒவ்வொரு பாவகத்துக்கும் பாக்கியாதிபதி பலமாக இருக்கணும்னு ஜோதிடத்தில் சொல்லுது, விதிகள் சொல்லுது. ஆனால் ஆல்ரெடி பிரபஞ்சம் என்ன பிக்ஸ் பண்ணியிருக்கோ அதைத்தான் நம்ம கல்யாணம் முடிக்க போகிறோம். அதான் உண்மை. இப்போ எனக்கு வந்து பார்த்தது பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவிழுத்தூர் ஏரியாவில் ஒரு பொண்ணு பார்த்து நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயாச்சு. அக்கா வீட்டுக்காரர் வந்து பெரிய தகராறு, எங்கள் அண்ணன் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு. அது அந்த கல்யாணம் பிரேக் ஆகி அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்காரோட அண்ணன் பொண்ணை தான் நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். உங்கள் ஜாதகமும் கரெக்டாக வருது, கரெக்டாக வருது. என்னுடைய 7 அதிபதியுடைய பேர் தான் அவங்க பேர், அவங்க ஜாதகத்தில் அவங்களுடைய 7 அதிபதியுடைய பேர் தான் என்னுடைய பேர். அப்போ இந்த 6-7 வருடமாக இந்த ஆய்வுக்குள்ளே வந்த பிறகு இப்போ நான் பொருத்தம் பார்க்குறதில்ல, ஜாதகத்தை வாங்கிட்டு இந்த பேர் இருக்கா இந்த பேர் இருக்கா. நம்ம பிஎஸ்ஜி குரூப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க இந்த பிஎஸ்ஜி குரூப்பில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சத்தியமங்கலத்துக்கு மேலே திம்பம் ஆசனூர் மாவள்ளம் அப்படின்னு சொல்லி பெரிய ரெசார்ட்ஸ் வச்சுருக்குறாங்க. சரி, பிஎஸ்ஜி பெருமைமிகு பிஎஸ்ஜி குரூப்பு. இந்த கோவிட் காலத்தில் நான் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு வீடியோக்கு ஷூட்டிங் எடுக்கிறக்கா போகிறேன், நான் ரெகுலராக அங்கே போய் எடுப்பேன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஒர்க்கர்ஸ்லாம் யாருமே இல்லை, சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வர சொல்லிட்டாங்க. நாங்கள் ரெகுலராக போகிறோம்னு ஏதோ ஒரு ஜோதிடர் வர்றாரா இங்கே ரூமில் ஷூட்டிங் எடுக்கிறாங்க போகிறாங்க, அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், பட் நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க போனோடனே வாங்க சார் சொல்லிட்டு எங்கள் தம்புக்கு, அவங்க கம்மாவரன் ஆகிடும், எங்கள் தம்புக்கு மேரேஜே ஆக மாட்டேங்குது, அது என்னன்னு பாருங்கன்னு ஒரு பொண்ணு ஜாதகம் வந்திருக்கு பாருங்கன்னு. அந்த பொண்ணோட ஜாதகத்தை வாங்கினோடனே அவர் அந்த அவங்க சன்னு ஜாதகத்தை கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே இப்போ ஏதாவது பொண்ணோட அம்மா பேர் சரஸ்வதி இந்த மாதிரி பேர் யாருக்கா வந்திருக்கான்னு. சார் அந்த பொண்ணோட அம்மா பேரே சரஸ்வதி தான் சார், இதான் பொண்ணு இதான் மாப்பிள்ள, பேசி முடிங்க. அவங்க சிவகாசியான்னு, அவங்க டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்காங்களா? ஆமையா டிரான்ஸ்போர்ட். சரி என்னென்ன பேர் வருதா? ஆமாம், இவருக்கு வந்து மாமியாராக சரஸ்வதிங்கிறவங்க தான் வருவாங்க தம்புக்கு அப்படின்னு சொல்லி கல்யாணமே இப்போ நல்லா இருக்காங்க. நான் 5-4 வருஷம் ஆகிப்போச்சு அதுங்களே, இது எப்பயோ சொன்னது. நான் இடமே சொல்கிறேன், ஊர் இடம் லொக்கேஷனே சொல்கிறேனே, மாவள்ளம் ரிசார்ட்ஸ்ன்னு சொல்லி வச்சுருக்காங்க. கோயம்புத்தூரில் கிரீன்ஃபீல்டுன்னு சொல்லி, ரெட் ஃபீல்டு கிரீன்ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது புளியகுளம் ரோட்டில் அங்கே அவங்களுக்கு வீடு இருக்குது. அவங்களுடைய உறவுகள்லாம் டிபிஎஃப் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லி லட்சுமி சிக்னல் பக்கத்தில் இருக்குது. ஒரு பெருமை மிக ஒரு பெரிய பாரம்பரிய மிக்க ஒரு குடும்பம், நடந்தது தானே சொல்கிறேன். நாளைக்கு அவங்களே பார்ப்பாங்களே, பிஎஸ்ஜி குரூப் ஆஃப் கம்பெனி, அவங்க பெரிய நிர்வாகம். கோயம்புத்தூர்னா பிஎஸ்ஜி தெரியாதவங்க தென்னிந்தியாவில் யாரும் இருக்க முடியாது. 10 பொருத்தம் பார்க்காமல திருமணம் பண்ணிட்டா என்ன வாழவே முடியாதா? நான் எந்த பொருத்தம் பார்க்கல அவங்களுக்கு. அவங்களுக்கு எந்த பொருத்தம் பார்க்கல, இல்லை கண்டிப்பாக பார்த்தே ஆகணுன்றது இருக்கா? பார்க்கணுங்கிற ஒரு விதி இருக்கு. சரி, அது தெரியாது. இப்போ நான் பேரியல் கலை தெரிஞ்சனால இவங்க தான் மாமியார் இவங்க தான் பொண்ணுன்னு நான் சொல்லிடுறேன். இது தெரியாதவங்க 10 பொருத்தம் பார்த்து தானே சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு ஜோதிடத்தில் அதெல்லாம் படிச்சு தானே இன்னைக்கு வந்திருக்கோம். அதுவும் உண்மைதான், 10 பொருத்தங்கிறது உண்மைதான், 10 பொருத்தங்கிறது உண்மைதான், 100% உண்மைதான். அந்த 10 பொருத்தத்தில் அவர் வந்து மாலதியை கல்யாணம் பண்ணி அடி வாங்கின விதி இருந்து அடி வாங்கி தான் ஆகணும். சரி சரி, அதுதான் விதி, புரியுதுங்களா? இது மாதிரி சொல்லியிருக்கிறேன் நிறைய.